நாதஸ்வரம்னா ஓன்லி டி என் ராஜாசிங் பிள்ளை அவர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னுடைய 18வது வயசுல அவரை நான் சந்திக்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிருக்கு. அப்ப நான் சியா சுப்பராமன்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சியா சுப்பராமன் எனது பார்ட்னர் டி கே ராமமூர்த்தியன் அவர்கள், உடுமலை நாராயணக்கிழார்கள், இவங்க மூணு பேரோடு சேர்ந்து நான் ராமமூர்த்தியின் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்த போது அவர் தான் அந்த கச்சேரி, அதாவது டி கே ராமமூர்த்தி விஸ்வநாத ராமமூர்த்தி ராமமூர்த்தி வீட்டு கல்யாணம், அவருடைய கல்யாணத்துக்கு அப்ப நான் பார்த்திருக்கேன் அவரை. அவர் எத்தனையோ நாதஸ்வரங்கள், நாதஸ்வரத்துக்குன்னு பிறந்த ஒரு பெரிய வித்வான். அவருடைய துணிகள் இன்னும் காதலே இருக்கு அற்புதமாக. அதுல இந்த தோழி இப்படி சில ராகங்கள்லாம் அவருக்கு ரொம்ப 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 ஃபேவரட் ராகம். அது அதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. அவரை பார்த்துருக்கேன், அவரோட பேசியிருக்கேன் பல சந்தர்ப்பங்களில். என்எஸ்கே மூலமாகவும் என்எஸ் கிருஷ்ணா அவர்கள் கூட அவரை கூட்டு வந்து வாசிக்க வைப்பாரு, கேட்பாரு. அதுல நானும் ஒரு விஷயம் நான் உட்கார்ந்து பார்த்துருக்கேன். அவருடைய கதையை அப்படி எடுத்திருக்காங்க, அதுல சில சீன்களை எனக்கு போட்டு காமிச்சாங்க. எனக்கு நான் இது வரைக்கும் நான் பல கம்பெனிகளில் பல சினிமா கம்பெனிகளில் ஏறி இறங்கியிருக்கேன். அந்த காலத்தில் கூட நானா போய் சான்ஸ் கேட்டது எனக்கு இந்த பல இந்த இந்த சீரியலுக்கு நான் ரீரெக்கார்டிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் கேட்டது உண்மை. பாருங்க நீங்களும் தொடர்ந்து இந்த சீரியல், வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். அவருடைய கதையை அப்படி எடுத்திருக்காங்க. நான் பல விஷயங்கள் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நேரில் பார்க்கணும். அவங்க போய் கரெக்டா அதை எப்படி எப்படி எங்கெங்க நடந்ததுங்கிறது சரியா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா அவருடைய கதையை எடுக்கணும்னாக்கா இவருக்கு வயசு எவ்வளவு இருக்கும் நான் கற்பனை பண்ணி பார்க்கறேன். யங் மேன் டைரக்டர் அவரு, அதை ஸ்டடி பண்ணி எடுத்து நல்ல விதமாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காரு. நீங்க ரசிப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. வாத்திய கருவிகளில் பல வகை இருந்த போதும் அதில் மங்களவாத்தியம் என்ற தனி சிறப்பை பெற்றது நாதஸ்வர இசை. நாதஸ்வரம் வாசிப்பதில் பல நூறு இசைக்கலைஞர்கள் பெயர் பெற்றிருந்த போதும் அதற்கென்று தனி சிறப்பை பெற்றவர் அமரர் திருவாவடுதுறை என் ராசரத்தினம் பிள்ளை அவர்கள். சோர்வு அயர்வு தெரியாமல் பல மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஆற்றலும், ஒரே ராகத்தை பல மணி நேரம் ஆலாபனை செய்யக்கூடிய கற்பனை வளமும் அவரிடம் இருந்தது. குறிப்பாக தோடி ராகத்தை மற்ற எல்லோரையும் விட மிகச்சிறப்பாக கையாண்டவர் அவர். சிறு வயதிலேயே வாய்ப்பாட்டில் மிகுந்த தேர்ச்சி அடைந்திருந்ததால் அந்த நெளிவு சுழிவுகளை எல்லாம் அப்படியே நாதஸ்வரத்தில் கொண்டு வந்து வாசித்தார். மற்றவர்களிடம் காண முடியாத ஒரு தனி பாணியை அவர் தனக்கென்று வகுத்துக் கொண்டதே நாதஸ்வர இசை வரலாற்றில் அவருக்கு நீண்ட புகழை பெற்றுத் தந்தது. 1920-30களில் அவர் கச்சேரி நடைபெறாத ஊர்களோ திருவிழாக்களோ இல்லை என்னும் அளவுக்கு மிக பிரசித்தமாக இருந்தார் திரு ராஜரத்தினம் பிள்ளை. அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரிலிருந்து செம்பை வைத்தியநாத பாகவதர் வரை, ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரிலிருந்து எஸ் எஸ் வாசன் வரை, எஸ் ஜி கிட்டப்பாவிலிருந்து எம் கே டி பாகவதர் வரை அனைத்து தரப்பிலும் அவருக்கு ரசிகர்கள் இருந்தனர். பாமரர்களும் கூட அவர் இசையை திரளாக வந்து கேட்டு ரசித்தனர். தற்போதைய நாகை மாவட்டத்தில் உள்ள திருமருகல் கிராமம் இதுதான் ராசரத்தினம் பிள்ளை பிறந்த ஊர். 1898 ஆகஸ்ட் 27 தேதி குப்புசாமி கோவிந்தம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இவர். பாலசுப்ரமணியம் என்பது முதலில் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர். தந்தையான குப்புசாமி பிள்ளையின் மறைவுக்கு பின்னர் தாய்மாமனான திருமருகல் நடேச பிள்ளையின் பொறுப்பில் வளர்ந்தார் இவர். அப்போது அவரால் வைக்கப்பட்ட பெயரே ராசரத்தினம் என்பது. விறுவிறுப்பான நாதஸ்வர இசைக்கு பெயர் பெற்றிருந்த திருமருகல் நடேச பிள்ளை பின்னர் திருவாவடுதுறை மடத்திற்கு ஆதீன வித்வானாக நியமிக்கப்பட்டதும் குடும்பத்தோடு திருவாவடுதுறைக்கு இடம்பெயர்ந்தார். அன்றிலிருந்து திருவாவடுதுறையே ராசரத்தினம் பிள்ளையின் நிரந்தர விலாசமாகி போனது. இளம் வயதில் சித்தப்பா கதிரேசன் பிள்ளையிடம் சங்கீத பாடம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். பின்னர் பிரபல வயலின் வித்வானாக இருந்த திருக்கோடிக்காவல் கிருஷ்ணயரிடம் அவர் பயிற்சி தொடர்ந்தது. வாய்ப்பாட்டு கற்று முடிந்ததும்
ஏழு வயது தொடங்கி சகோதரி தயாளுடன் மயிலாடுதுறை சார்ந்த பல ஊர்களில் அவரது மேடை கச்சேரி நடந்தது. இந்த சமயம் திருமருகல் நடேசு பிள்ளை காலமாகி ராயசம் பொன்னு பிள்ளை டி என் ஆரின் பாதுகாவலரானார். இவர் பிள்ளை அவர்களுக்கு சித்தப்பா முறை. நாதசுரம் பயிற்றுவித்து அவரை நிலை உயரச் செய்த பெருமையெல்லாம் இவரையே சாரும். திருமருகல் நடேசு பிள்ளைக்கு பின்னர் மடத்திற்கென்று வித்வான் இல்லாத காரணத்தால் வாய்ப்பாட்டில் தேறியிருந்த ராசரத்னத்திற்கு நாதசுரம் கற்றுக் கொடுத்து ஆதியன வித்வானாக்க முடிவு செய்தார் அப்போதிருந்த சன்னிதானம் அம்பலவான தேசிகர். இதற்காக திருவெழுந்தூரில் இருந்த அம்மாச்சத்திரம் கண்ணுப்பிள்ளை என்பவரிடம் சிக்ஷைக்கு அனுப்பப்பட்டார். அங்கு சில காலம் நாதசுரம் கற்றுக்கொண்ட பின் கீரனூர் முத்துப்பிள்ளை என்பவரிடம் ஒரு வருட காலம் பயிற்சி எடுத்துக் கொண்டார். கற்றுக்கொண்டதோடு நில்லாமல் அப்போதிருந்த பிரபல வித்வான்களான செம்பனார் கோவில் ராமசாமி பிள்ளை, நாகூர் சுப்பையா பிள்ளை போன்றவர்களின் நாதசுர இசையை கேட்டு கேட்டு மேலும் அதில் தனது ஈடுபாட்டை வளர்த்துக் கொண்டார். இடையில் இசை உலகில் பிரபலமாக இருந்த கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையர், வீணை தனம்மாள் ஆகியோரிடமும் வாய்ப்பாட்டு கற்றுக்கொண்டு தனது சங்கீத ஞானத்தை விருத்தி செய்து கொண்டார். பின்னர் நாதசுரம் கற்றுக்கொண்ட போது சில காலம் முதல்வர் கலைஞரின் தந்தை திருக்குவளை திரு முத்துவேலர் அவர்களிடமும் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். மடத்து வித்வானான பிறகு அவரது இசைத்திறன் நாளுக்கு நாள் மெருகேறிக்கொண்டே வந்தது. மற்ற நாயனக்காரர்களை விட சிறப்பாக வாசிக்க வேண்டும் என்ற வேகம் அவருக்குள் பிறந்த பிறகு ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கில் அசுர சாதகம் செய்தார். குறிப்பாக மன்னார்குடி சின்ன பக்கிரியாரின் நாதசுர இசை அவருக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரை போல் தானும் உருவாக வேண்டும் என்பதற்காக 6 மாதங்கள் வரை விடாமல் பயிற்சி செய்தார். இதனால் அவருக்கு இரத்தமாய் வயிற்றுப்போக்கு கூட ஏற்பட்டது. ஆனால் இந்த கடும் உழைப்புதான் அவரை செதுக்கி சிற்பமாக்கியது. வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியே என்ஹான்சர் ப்ரமோட்டர் என்ற ஊக்கிகளை இரத்தத்தில் உருவாக்கும் என்று மருத்துவத்தில் குறிப்பிடுவார்கள். அந்த விதமான வெறியே அவர் மேன்மேலும் வளர காரணமாக இருந்தது. பட்டை தீட்ட தீட்ட வைரம் ஒளிவிடுவதைப் போல அவர் உழைப்பால் தன்னைத்தானே தேய்த்து இழைத்து நிறைவேற்றிக் கொண்டார். விளைவு, இசை உலக வானிலே அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒளி வீசத் தொடங்கினார். கச்சேரி முடிந்த நள்ளிரவு திரும்பினாலும், காய்ச்சல் வந்தாலும், தொண்டை கட்டி போனாலும் அவர் விடிகாலை 4 மணிக்கு எழுந்து சாதகம் செய்ய தவறுவதில்லை. அந்த உழைப்பின் பலனாக வன்மையான ஒலி, ஆற்றலான பிரயோகங்கள், ஸ்ருதி சித்தம், துரிதமான வக்கரமான பிருகாக்கள், மணிக்கணக்கில் ராக ஆலாபனை செய்யும் திறமை எல்லாம் தாமாக கைவரப்பட்டது. சின்ன சின்ன பல்லவிகளை நிரவல் செய்தும் மேல்கால ஸ்தாயியில் நினைத்து பார்க்க முடியாத வேகத்திலும் வாசித்து கேட்பவர்களை பிரமிக்க செய்தார். சமஸ்தானத்து பதவிகள் அவரை தேடி வந்தன. ஆனால் அங்கெல்லாம் சென்று முடங்கிவிட விருப்பம் இல்லாமல் மக்களுக்காக ஒரு மக்கள் கலைஞராகவே வாழ்ந்தார் அவர். ராஜதம்பளை போல வாசிக்கிறார், ராஜதம்பளை போல வாசிக்கிறாள் சொல்ல முடியும். ராஜதம்பளை வந்து யாரும் மிகப்பெரியதாக வாழ்ந்து விட்டாலும் வாசி விட்டாலும் யாரும் போக முடியாது. வாழவில்லை எப்படியே இசையின் பெருமும் சங்கீதத்தின் பெருமும் இசையில் அவர் பெற்றிருந்த பயிற்சி எந்த இசைவாணருக்கும் தான் தாழ்ந்தவர் அல்ல என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தது அவருக்குள். அந்த தன்னம்பிக்கை காரணமாகவே சம்பிரதாயம் என்ற பெயரில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அவர் அடங்க மறுத்தார். அவருக்கு முந்தைய காலம் வரை நாதஸ்வர கலைஞர்கள் குடுமி வைத்துக் கொள்ள வேண்டும், மேல் சட்டை அணியக்கூடாது, நின்று கொண்டுதான் வாசிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருந்தன. அதையெல்லாம் உடைத்திருந்தவர் திரு ராசரத்னம் பிள்ளை அவர்கள். நாதஸ்வர பெரிய வித்வான்கள்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது கிபி கிமுன்னு சொல்றது போல ராஜரத்னம் பிள்ளைக்கு முற்காலம், ராஜரத்னம் பிள்ளைக்கு பிற்காலம் என்று சொல்வது உண்டு. அதுக்கு காரணம் அப்படி தண்ணீரெல்லாம் ஒரு பெரிய தனித்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான் அவர்கள். அவரை நினைக்காம நாங்கள் எந்த நாதஸ்வர தவிர்த்தாங்களும் மேடை ஏற முடியாது. ஏன்னா இந்த மேடையை ஏறி நாதஸ்வர தவிழ் வித்வான்கள் அமர்ந்து வாசிக்கலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததே அவருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சிறந்த சுயமரியாதையாளராக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழிசையின் பாலும் மிகுந்த நாட்டம் உள்ளவராயிருந்தார். பிறமொழி கீர்த்தனைகளை தவிர்த்து
ராகங்களையே அழகுமிளிர வாசித்தார். அதிலும் ஒரே ராகத்தை எடுத்துக்கொண்டு அதை பல விதமாய் வாசித்து காட்டுகின்ற கற்பனை ஆற்றல் அவருக்கு இருந்தது. அவருடைய ராக வாசிப்புகள் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும். ஒரே ராகம் வாசிச்சாலும் வித்தியாசம் வித்தியாசமாகவே சொல்றதையே திரும்ப சொல்ற மாதிரி அவருடைய எப்பவுமே வாசிக்கிறது திரும்ப வாசிக்கிறது கிடையாது. அந்த அடுத்த நாடி அதே ராகத்தை வாசிக்க சொல்லும் போது அதுல ஒரு வித்தியாசம். 1943 குடந்தையில் நடைபெற்ற தஞ்சை மாவட்ட முதல் தமிழிசை மாநாட்டில் தமிழிசை பாடாத கச்சேரிகளுக்கு செல்லாதீர்கள், தமிழிசை பாடாதவர்களை கச்சேரிக்கு அழைக்காதீர்கள் என்று முழங்கினார். தன்னிடமிருந்த அந்த அபாரமான திறமை எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாத துணிவை கொடுத்தது அவருக்கு. இந்த காரணங்களாலேயே தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா ஆகியோரால் பெரிதும் மதித்து பாராட்டப்பட்டார். ஆனால் இன்று கண்டங்கடந்த கலைஞர்களை எல்லாம் பற்றி பேசுகிறவர்கள் ஏனோ அவரை மட்டும் வசதியாய் மறந்து விடுகிறார்கள். நமது நாட்டில் நமது மண்ணில் விளைந்திருக்கிற உலக புகழ் பெற்ற ஒரு நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாவிடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை இருக்கிற போது நாங்கள் இவரை பேசவே மாட்டோம் என்று சொல்லி எங்கோ ஒரு 6000 கல் தொலைவிற்கு அப்பாலே இருக்கிற இசைமேதைகளை பற்றித்தான் பேசுவோம் என்று சொல்வது ஒரு சிறந்த ஒரு பண்பாடு என்று உலகம் ஏற்றுக்கொள்ளார். கர்நாடக இசை கொடிகட்டி பறந்த காலத்தில் தமிழ் இசைக்கு இடமில்லாவிட்டால் அந்த மேடைகளை புறக்கணிக்க வேண்டும் என்று அழுத்தமாக சொன்ன ஒரு இசைவாணர், ஒரு மேதை நமது நாட்டிலே இருந்தார். ஆகவேதான் இந்த கருத்தை அழுத்தமாக சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரை பாராட்டினர். தற்போது புழக்கத்தில் உள்ளது பாரி வகை நாதஸ்வரம். இதற்கு முன்பு திமிரி என்ற வகை நாதஸ்வரம் தான் புழக்கத்தில் இருந்தது. இது சுருதி கூடுதலாய் வாசிக்கவும் சற்று சிரமமாகவும் இருக்கும். இதன் வடிவத்தை மாற்றி மத்தியம சுருதி நன்றாய் கேட்கும் வண்ணம் பாரி வகையாய் வடிவமைத்தது அமரர் ராசரத்தன பிள்ளைதான். இதற்காக மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்டார் அவர். 4.5 கற்ற சுதிக்கு வாசித்த நாதஸ்வரத்தை அதை 2.5 கற்றைய நாதஸ்வரமாக ஆக்கி பாரி என்ற நாதஸ்வரத்தை உருவாக்கிய பெருமை நம்முடைய திருவாவடுதுறை ராஜரத்தன பிள்ளை அவர்களை தான் சாரும். பண்டைய காலத்திலே இருந்த வாசிப்பு முறை, அதாவது சிலப்பதிகாரத்திலே வலமுறை திருப்பு இடமுறை திருப்பு என்று 2 திருப்பு இருந்தது. அந்த 2 திருப்பியும் நம்முடைய ராஜரத்தன் பிள்ளை அவர்கள் தான் கையாண்டார்கள். அதாவது வலமுறை திருப்பு என்பது வலது கையில் இருந்து குரல் துத்தம் கைகளை உடை இழி உளறி தாரம் என்று வாசிப்பது, இடமுறையிலிருந்து குரல் துத்தம் கைகளை உடை இழி உளறி தாரத்தை வாசிப்பது. அதனால்தான் ராஜரத்தன் பிள்ளை அவர்களால் பல மணி நேரம் ஒரு ராகத்தை வாசிக்க முடிகிறது என்றால் அந்த வலமுறை திருவியும் இடமுறை திருவியும் உணர்ந்து இரண்டையும் கலந்து ஒலிக்கலவையை அவர்கள் கொடுத்ததனால்தான் அவருடைய நாதஸ்வர வாத்தியத்திலே பிசுரடிக்காமல், அதாவது அபஸ்வரம் ஒலிக்காமல், அந்த சுரத்தினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் நன்றாக உணர்ந்து அவருக்கு வாசிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது என்றால் இந்த வலமுறை திருவி இடமுறை திருவி தான். இந்த பணிக்காக எப்போதும் அவர் உடனிருந்து இந்த பணியை முடித்துக் கொடுத்தவர் நாரசிங்கம்பேட்டையைச் சேர்ந்த ரங்கநாத ஆசாரி என்பவர். அந்த பணிக்காக அவருக்கு பிள்ளை அவர்கள் வழங்கிய நற்சான்று பத்திரம் இது. எல்லா ராகங்களையும் விட தோடி ராகத்தை வாசிப்பதில் அவரிடம் ஒரு தனித்தன்மையான பாணி இருந்தது. இந்த தோடி ராகத்தை அவர் வாசிக்கிற அழகு இருக்க அது ஆறாலே நினைச்சே பார்க்க முடியாது. அது மந்திரஸ்தாயிலிருந்து மந்திரஸ்தாயில வந்து வந்து ஆன்னு பச்சைமத்து பிடிச்சார்னா நிஜமா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதை சொல்றேன், துணி கூட எக்ஸாஜரேஷன் இல்லை. வாய்ப்பாட்டில் எப்படி சப்தம் வருவோம் மந்திரஸ்தாயில, அந்த மாதிரி சப்தத்தை நாகஸ்வரத்தில் ராஜரத்தன பிள்ளைகிட்ட நான் கேட்டிருக்கேன். ஐயோ ரொம்ப வருஷத்தி அவர் வாத்தியம் கேட்டா எனக்கு ஒரே பைத்தியம். எனக்கு மானசீக குரு அவர். அந்த தோடியை கேட்டுலாம் ராகமெல்லாம் அவர் பாடி பாடி அதை கேட்டு கேட்டு எனக்கு அதை போல கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன். இப்பெல்லாம் சங்கீதத்தில் பெரிய மேதை, அவரை பற்றி எவ்வளோ ஒன்னா சொல்லலாம். தோடி ராகத்தை இசைத்தட்டில் பதிவு செய்யும் முயற்சியை அப்போது திரு ஏ வி மையப்பு செட்டியார் அவர்கள் மேற்கொண்டார்கள். எங்களுடைய தகப்பனார் அப்பொழுது சரஸ்வதி ஸ்டோர்ஸ் என்று ஒரு ரெக்கார்ட் கம்பெனி வைத்திருந்தார். அதிலே ஓடியன் கம்பெனி ஒன்று உண்டு. அந்த ஓடியன் மூலமாக ராஜரத்னம் பிள்ளையினுடைய ரெக்கார்டை செய்து வெளியிட வேண்டும் என்று அவர் பிரியப்பட்டார். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், 3 மணி நேரம் பாடக்கூடிய
அந்த தோடி ராகத்தை 7 நிமிஷத்திற்குள் பண்ண வேண்டும். ஏன்னா அந்த காலத்திலே 78 ஆர்பிஎம் என்பதே ஒரு ஒரு பக்கத்திற்கு 3 நிமிஷம் ஓடும், ஒரு ரெக்கார்டு என்பது 7 நிமிஷம் வரும். இது 7 நிமிஷத்திற்குள் 3 மணி நேரம் பாடக்கூடிய அந்த இசைத்தட்டை எப்படி கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும். சுருங்க சொல்வது மிக கடினம். ஆகவே அவரிடம் அதை எடுத்து சொன்ன பிறகு அவர் மிகவும் யோசித்து பல நாள் முயற்சி செய்து திருப்பி திரும்பி சாதகம் செய்து 7 நிமிஷத்திற்குள் தன்னுடைய சாதக சக்தியை கொண்டு வந்து அருமையாக தோடி ராகத்தை பாடி காட்டினார். 1940 ஒரு திரைப்படத்திலும் நாயகனாக நடித்தார் அவர். காலமேகம் என்பது அத்திரைப்படத்தின் பெயர். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கதை வசனம் எழுத அமெரிக்க இயக்குனர் எல்லிசார் டங்கன் இத்திரைப்படத்தை இயக்கினார். படம் சுமாராகவே இருந்தாலும் பாடல்கள் சிறப்பாக அமைந்திருந்தன. அவரது வாய்ப்பாட்டு சிறந்ததா, நாதசுர இசை சிறந்ததா என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தன பாடல்கள். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது பிரதமர் பொறுப்பேற்ற ஜவஹர்லால் நேரு சுதந்திர பிரகடனத்தை அறிவிக்கும் முன் மங்கர இசை வாசிக்கின்ற பெருமை அமரர் TNR அவருக்கே கிடைத்தது. முதன் முதலாய் ஒரு நாதஸ்வரக்காரர் மகிழ்வூர்தி வைத்திருந்தது, கடல் கடந்து சென்று வாசித்தது என்ற பெருமைகளுக்கெல்லாம் உரியவர் அவர். பல பெரிய மனிதர்கள் அவர் கச்சேரி தேதி கிடைத்த பின்புதான் தங்கள் வீட்டு திருமண தேதியையே நிச்சயித்துக் கொண்டார்கள். சங்கர்லிங்கியர் இன்னொருத்தர் மகாபிரபு SNN சங்கர்லிங்கியர் இண்டோ கமர்ஷியல் பேங்கே அவரு தான். அந்த காலத்தில் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கும். அந்த முகூர்த்தத்தில் ராஜரத்னம் பிள்ளை வாசிட்டு இருக்கார். ராஜரத்னம் பிள்ளைக்கு குருநாதர் அறியக்கூடிய அங்கர்வாலை பார்த்த உடனே ஒரே உற்சாகம். எப்படி உற்சாகம்? அப்படி ஒரு ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பினால கட்டுப்பட்டவா. அதுவும் எங்க குருட்டு ரொம்ப விசேஷமான மரியாதை ராஜரத்னம் பிள்ளைக்கு. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஆண்டவர் உட்காருக்கு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிச்சார். நிஜமா சொல்றேன், அந்த சாவேரியும் அந்த பிலகரியும் அந்த தன்யாசியும் அந்த முகூர்த்தத்தில் அவர் வாசிச்ச வாசிப்பு இருக்கே, ஆனாலையும் எப்படின்னு சொல்றது கூட சக்தி கிடையாது. 35 காலம் வரை நாதஸ்வர இசை உலகின் சக்கரவர்த்தியாக இருந்தவர். அந்த காலங்களிலேயே கச்சேரிகளுக்கு 1000 ஊதியம் பெற்றவர். இருந்தபோதும் அவர் தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவரது இறுதி காலம் சற்று வறுமை நிரம்பியதாகவே இருந்தது. 1954 உடல்நிலையும் பொருளாதார நிலையும் பாதிக்கப்பட்டு சென்னைக்கு வந்து அடையாறில் ஒரு வீடெடுத்து குடியேறினார். 1956 டிசம்பர் 12 தனது 58 வயதில் மாரடைப்பால் அதே வீட்டில் அவர் உயிர் பிரிந்தது. இசை உலக ஜோதி இந்த உலகை விட்டு மறைந்தது. அடையாறிலிருந்து மயிலாப்பூர் வரை ரசிகர்களும் கலைஞர்களும் அடங்கிய மிகப்பெரும் கூட்டம் அவரை வழியனுப்பி வைத்தது. அரசாங்க விருது பெற்றவர் என்பதால் அரசு மரியாதையோடு அவர் உடல் அங்கு அடக்கம் செய்யப்பட்டது. தன் வாழ்நாட்களில் நாதசுரத்தை மேலும் மேலும் எப்படி சிறப்பாக வாசிக்கலாம் என்பதை பற்றியே அவரது சிந்தனை இருந்தது. அதனால்தான் அவர் புகழ் இன்றும் மங்காமல் இருக்கிறது. இக்கால தலைமுறையினர் திரைப்பட பாடல்களையும் ஆபாச பாடல்களையும் தவிர்த்து தங்களுக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அகார சாதகத்தோடும் அஸ்திவார பலத்தோடும் அந்த பாணிக்கான பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இக்கால தலைமுறையினருக்கு அமரர் ராசரத்தினம் பிள்ளை விட்டு சென்ற செய்தி பாடம் எல்லாம் இது.